ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரிகுரு வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ் ஆரம்பித்து க்ளோஸ் டு 5 இயர்ஸ் ஆகுது. அண்ட் இந்த 5 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நம்ம ப்ரெசன்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம். சேல்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தான். இப்போ வந்து ஏன் ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கக்கூடாது? ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சாலிடாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேஷனுக்காக இங்கே வந்திருக்கிறோம். அண்ட் இங்கே ஏன் வந்திருக்கிறோம், நம்ம ஏன் இ காமர்ஸில் இவ்வளோ நாளாக ஆன்லைன் ஸ்டோரே வச்சுருக்கிறோம், இப்போ ஏன் ஃபிசிக்கல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறோம், எஸ்பெஷலி இந்த இடத்துக்கு என்ன 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 ரீசன் அப்படின்றத பற்றி எல்லாம் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரோகன் கைஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். என் கையில் கட்டியிருக்க வாட்ச் வந்து armorado.com சைட்லேருந்து வாங்கினது. அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சைட்டில் போய் நீங்கள் வாங்கலாம். இது வந்து நம்ம சேனல்லேருந்து 20 மெம்பர்ஸ் வந்து ஒரு பீப்புள் பவர்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து உருவாக்கியிருக்கோம். அண்ட் இது நல்லபடியாக போச்சுன்னா நம்ம சேனலோட கோல் ஆஃப் 1 மில்லியன் ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணுறது வந்து வில் கம் ட்ரூ. அண்ட் அதேமாதிரி நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஸோ யா, ஸோ அது சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஆர்மரோட பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, அண்ட் ஆன்லைனில் ஷேர் பண்ணுங்கள், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நம்ம வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இ காமர்ஸ் விங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து hariguru.com.au அந்த வெப்சைட் தான். ஸோ அதில் தான் வந்து நம்ம சேல்ஸ் எல்லாம் ஆரம்பித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபர்னிச்சருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வெப்சைட் ஆன்லைனில் வச்சிருக்கோம், கால் furniturex.com.au அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியலாக ஆரம்பிக்கிறப்ப ஃபுல்லாக நம்ம ஆன்லைன் சேல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆன்லைன்லேயே நம்ம இ காமர்ஸ்லேயே வந்து நம்ம எல்லா சேலையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். வேர் ஹவுஸ் மட்டும் நம்ம குட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக நம்ம ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கிறப்ப ஒரே ஒரு கண்டெய்னரில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்னியில் வந்து ஒரு 4-3 கண்டெய்னர் அளவுக்கு வந்து நம்ம குட்ஸ் எப்போவுமே ஸ்டாக் நம்மள்ட்ட இருக்கும். அட்லீட்டில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும். ஸோ டோட்டலி அரௌண்ட் ஒரு $100,000 ஒர்த் ஆஃப் குட்ஸ் வந்து நம்ம கையில் எப்போவுமே இருக்கும். அண்ட் இந்த கம்பெனி வந்து இட்ஸ் நாட் ஓவர்லி ப்ராஃபிட்டபிள், பட் என்னன்னா இட் டசன்ட் காஸ்ட் மீ மச். நம்ம இதில் வந்து நிறைய பேருக்கு நான் வேலை கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து தெர் இஸ் ப்ராக்ரஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் எவ்ரி இயர் வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ப்ராக்ரஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ தெர் இஸ் சம் ஐட்டம்ஸ் தட்ஸ் கோயிங் ஆன். ஸோ இப்போ வந்து ஏன் வந்து ஒரு ஸ்டோர் பார்க்குறோம், ஃபிசிக்கலான ஒரு ஸ்டோர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ ஆன்லைனில் நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து நம்பர் 1 கிட்ஸோட கார் பெட்ஸ் விற்கிறதுல நம்ம தான் நம்பர் 1 கம்பெனி இப்போதைக்கு. மற்ற நிறைய பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் நம்மளுக்கு கூட கம்பீட் பண்ணவங்க வந்து இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இல்லை. ஏன்னா இட்ஸ் வெரி நீஷ் மார்க்கெட்டு, ரொம்ப பெரிய மார்க்கெட் கிடையாது. மேனுஃபேக்சரிங்கில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, கஸ்டமர் சப்போர்ட் கஷ்டம், அண்ட் அசம்பிளி இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து மார்க்கெட் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. நம்ம மட்டும் இதில் இருக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கிட்டத்தட்ட நம்ம மட்டும் தான் அதில் இருக்கிறோம். நம்மளை தாண்டி மேபி ஒரு 2 பேர் இருப்பாங்க ஆஸ்திரேலியாவிலே, 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூனியர்ஸ் அவங்க. ஸோ நம்மளை பீட் பண்ண முடியாது அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப், ஏன்னா நிறைய மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட நம்ம டீல் பண்ணியாச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு, எஸ்பெஷலி கிட்ஸோட ஃபர்னிச்சர் ரிலேட்டடாக. அண்ட் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெப்புடேஷன் ஒன்று இருக்குது இப்போ மார்க்கெட்டில். ஸோ அது ஒன்று. பட் இப்போ வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் சேலில் வந்து நம்மளுக்கு சேல் யூஸ்வலாக நடக்குது. பட் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து கஸ்டமர் வாக்கின் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, ஒரு பிராண்ட் ட்ரஸ்ட் ஒன்று பில்ட் ஆகும். ஸோ ஆன்லைனில் இருக்கிறப்ப நம்மளோட ரிவ்யூஸ் பார்ப்பாங்க, நம்ம இத்தனை வருஷமாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் வந்து ஃபேக்காக கூட கிரியேட் பண்ணலாம். வேறஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் போட்டுட்டு ஒருத்தன் வந்து டக்குன்னு ஓடி போக முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த கஸ்டமர் வந்து திரும்ப அந்த கடைக்கு வந்து நிற்பாங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சர்வீஸ் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு பாயிண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை ஒன்று பில்ட் பண்ணுவோம். ஒரு ஃபர்னிச்சர் எக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கிட்ஸ் ரிலேட்டட் பிராண்டில் வந்து நல்ல ஒரு குட் வில் அண்ட் ட்ரஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் தேவைப்படும் அப்படின்ட்டு தான். இந்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்துருக்கிறோம். இந்த லொக்கேஷனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ இந்த இடத்துல வந்து ஐக்கியா இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் திரும்பிங்க வச்சுக்கோங்க, நிக்ஸ் கல்லி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபர்னிச்சர் இருக்குது, ஷாப் இருக்குது. அங்கேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெபல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது சின்னதாக, ஃபர்னிச்சர் ஸ்டோர் 40 Wings ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோரு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு பெரிய ஹார்ட்வேர் ஸ்டோர், இந்த பில்டிங்க்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஹார்ட்வேர் ஸ்டோர் ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸோட சைல்ட் கேர் ஸ்கூல் ஒன்று இந்த சைடு ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே ஒரு கிட்ஸோட ஸ்பீச் ட்ரைனிங் ஒரு கிளாஸ் நடத்திட்டுருக்குறாங்க. சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்ரலாக நிறைய கிட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் வருவாங்க. ஸோ இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளேஸ் லைக் நிறைய கிட்ஸு பேரண்ட்ஸு வரத்துக்கான ஒரு இடம் மாரி. இங்கே பீஸா ஹட் இருக்குது, இது மாதிரி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டோர் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ ஐக்கியா பக்கத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் காணாமல் போயிடும், நம்மளுக்கு வந்து எப்படி கஸ்டமர்ஸ் வருவாங்க, நம்ம கஸ்டமர்ஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன் ரியாலிட்டி வந்து வி கெட் மோர் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் தெம் ஆக்சுவலி, நம்ம அவங்க பக்கத்தில் போட்டோம் அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து நம்ம குரூப் ஆஃப் பிஸ்னஸஸ் வந்து டுகெதர் வந்து ஒரே டைப் ஆஃப் பிஸ்னஸஸ் டுகெதர் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லெட்ஸ் சே நம்மளுக்கு ஆக்சுவலி ஸ்வீட் ஸ்பாட் எது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஆக்சுவலி கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த நிக்ஸ்கல்லி இடத்துல வந்து நம்ம ஒரு சூப்பர் ஒரு ஷோரூம் ஒன்று போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டோர் இருக்கணும், ரொம்ப பெரிய ஸ்டோர் வந்து. ஸோ நான் அந்த ஸ்டோர் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஐக்கியாவோட கார் பார்க் இருக்குல்ல, ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கியா பில்டிங் என்டையர் பில்டிங்க்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த கார் பார்க் தான். ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு ஒரு 400 கார்ஸ் வந்து நிற்கலாம்.
ஸோ அந்தளவுக்கு பெரிய கார் பார்க். அந்த இடத்துல நம்ம ஸ்டோர் போட்டோம் அப்படின்னா ஐக்கியாக்கு வர கஸ்டமருக்கு எல்லாருக்கும் நம்மளை பற்றி தெரியும். ஸோ நம்ம ஆன்லைனில் மார்க்கெட்டிங் போடுற பட்ஜெட்டே நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் வாக்கின் கஸ்டமர்ஸே நம்மளுக்கு வந்து நல்ல சாலிடான ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம இந்த இடத்துக்கு வரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கின் கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு நிறைய கிடைப்பாங்க, ட்ரஸ்ட் பில் பண்ணலாம், குட்வில்லு அண்டு நல்ல சாலிடான ரெப்புடேஷன் நம்ம பில் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த கோவிட் டைமில் வந்து ஸ்டோர் போடல அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம் ஸ்டோர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலியாக இருப்போம். ப்ரிட்டி மச் வந்து நம்ம ஸ்டோருக்கு ரெண்ட் லீஸ் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு நம்ம ஸ்டோரை ரன் பண்ணியிருக்கவே முடியாது, சேல்ஸ் வந்துருக்கே வந்துருக்காது. லாக்டவுனில் இருந்துச்சு யாருமே வந்திருக்க மாட்டாங்க, கடையில் வந்து வாங்கிருக்க மாட்டாங்க. ஈவன் கிடைச்சாலும் சரி டெலிவரி பண்ணுறது அசம்பிள் பண்ணுறது எல்லாமே இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுவுமே பாசிபிலிட்டி இருக்காது. பிறகு இப்போ வந்து தெர் இஸ் அ ரைட் டைம், பட் என்னென்னா இந்த சைட் நான் சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல வந்து ரெண்டல் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்று நம்மளோட கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி சைஸான ஷோரூம் இல்லை, அண்ட் இன்னொன்று வந்து கிடைச்சதுன்னா கரெக்டான ஸ்பாட்டில் இல்லை. பட் எனிவே இந்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்கியபைடு. பட் இந்த இடத்துல கிடச்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் செட்டில். நம்ம அதுக்கப்புறம் வந்து இதில் ஃபர்தராக வந்து இந்த பிஸ்னஸை வந்து நம்ம ஒரி பண்ணணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. இங்கே ஒரு ஸ்டோரை போட்டுட்டு சேல்ஸ் ஸ்டாஃப் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ரெகுலர் சேல்ஸ் வந்து அதுலேருந்தே கிடைக்கும். இதான் கைஸ். ஸோ சில நேரம் வந்து நம்மளுக்கு மார்னிங் டைம் கிடைக்கிறப்ப வந்து இந்தமாரி ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எந்த இடத்துல நம்ம போட்டால் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா சுற்றி இன்னும் நிறைய சபர்ப்ஸ் இருக்குது, எல்லாமே ஒரு 10 to 13 kilometers ரேஞ்ச் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நான் காலையிலேருந்து கிளம்பி போய் டெய்லி ஷோரூமில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட மற்ற கிளைண்ட் மீட்டிங்ஸ் வர்ச்சுவல் டெக்கு அதெல்லாம் அதுக்கும் பார்க்கலாம். இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஏக்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷம் இந்த கம்பெனியில் வந்து வேலை செஞ்சு என் முது உடஞ்சிருக்கு, நிஜமான லிட்ரலி என் டிஸ்க்கு உடஞ்சிருக்கு, இத்தனை டன்னு இத்தனை குட்ஸ் நம்ம இவ்வளோ பண்ணியாச்சு, இந்த பிஸ்னஸ் எப்படியாவது கரையை தேத்தி விடணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோர் போடுறது வந்து ஒரு நல்ல இடத்துல போடுறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ஒரு பிக்கர் எக்ஸ்பென்சஸ் வேற, ஒரு பெரிய ரிஸ்க் வேற. வில் சி, வில் கேட்ச் அப் அகைன் அனதர் வீடியோ கைஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ரிஸ்க் நீங்கள் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும், அந்த டைமில் வந்து மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் அ ரியலி லாங் டைம் திரும்ப அந்த இடத்துக்கு நீங்கள் திரும்ப வரதுக்கு. ஸோ அதனால் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ரிஸ்க் எடுக்கணும். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் அனதர் வீடியோ கைஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் சியர்ஸ்.